வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி ஈச் அண்ட் எவ்ரி கிராஃபிக் டிசைனரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. எனக்கு இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராஸ்டர்னா என்ன, வெக்டார்னா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ராஸ்டர்னா என்னென்னு பார்ப்போம். ராஸ்டர் இமேஜஸ் ஆர் ராஸ்டர் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பிட் மேப்ஸ்ன்னு சொல்லுவோம். கேமரா ஆர் மொபைல் ஃபோன் இதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சலேட்டடாக தெரியும். ஸோ அதில் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு ஸ்கொயர் தான் ஒரு பிக்சல். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல் சேர்ந்தது தான் ஒரு இமேஜ். ஒவ்வொரு பிக்சலுமே ஒரு கலரை எமிட் பண்ணும். ஸோ அந்த கலர் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்கள் இமேஜ் வந்து அப்பியர் ஆகுது. இந்த ராஸ்டர் இமேஜஸ்லாம் பிக்சல் பேஸ்டு அப்படின்றனால இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு ஹை ரெசல்யூஷன் இமேஜை சின்னது பண்ணிவிட்டு திருப்பி வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து சுத்தமாக போயிடும். ஸோ இப்போ ராஸ்டர் இமேஜ் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் ஃபோட்டோஷாப் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வெக்டார் கிராஃபிக்ஸ். வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்றது நிறையா பாத்தை வச்சு உருவானது. ஸோ ஒவ்வொரு பாத்துக்குமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா தான் சொல்லும் இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. அதனால் வெக்டார் இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, அதோட குவாலிட்டி வந்து சுத்தமாக ரெடியூஸே ஆகாது. வெக்டார் வந்து பிக்சல் பேஸ்டாக இல்லாதனால ஒரிஜினல் இமேஜ் வந்து வெக்டார் வச்சு க்ரியேட் பண்ண முடியாது. பட் இந்த வெக்டார் நிறையா விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேனர், ஃப்ளையர்ஸு, லோகோஸு இந்த மாதிரிலாம் வந்து வெக்டாரில் செம்மையாக பண்ணலாம். வெக்டார் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ராஸ்டருக்கும் வெக்டாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு கண்டெய்னர் தான், அது வந்து ஒரு இமேஜ் கிடையாது. அந்த கண்டெய்னரில் நீங்கள் என்ன இமேஜை போட்டு வைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுக்கும். நீங்கள் உள்ளார வெக்டாரை போட்டாலும் சரி, ராஸ்டரை போட்டாலும் சரி, அதை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபோட்டோஷாப்பில் தான் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து ராஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர்னு சொன்னேன், ஃபோட்டோஷாப். ஸோ இதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே ராஸ்டர் இமேஜஸ் தான். அந்த ராஸ்டர் இமேஜோட குவாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டிய வேலை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டோடது. ஸோ நார்மலாக இருக்க இமேஜை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, டிக்ரீஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரெடியூஸ் ஆகாது. இப்போ நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை பற்றி சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளார போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். தென் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ லேயர்ஸ் பேனலில் பாருங்கள். இந்த லேயரில் மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் தான் நமக்கு டினோட் பண்ணுது இந்த லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்றத. இப்போ நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பாருங்கள் அந்த மாதிரிலாம் ஐக்கான் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஐக்கான் இதை வர வைக்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஐக்கான் வந்துடும். ஸோ இப்போ இதுவும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லேயரை இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ட்ராக் பண்ணி போட்டதுனால ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. இதுவே இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுக்குறேன். இங்கே லேயர்ஸ் பேனலில் பாருங்கள், நமக்கு நார்மலான ஒரு லேயராக தான் வந்திருக்கு, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வரல. பட் ட்ராக் பண்ணி போட்டால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை டெலீட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸில் ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆல்வேஸ் க்ரியேட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வென் பிளேஸிங் அப்படின்னு இருக்கும். இதை செக்கை எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்து இப்போ ட்ராக் பண்ணி போடுங்க. ஸோ ட்ராக் பண்ணி போட்டால் எனக்கு வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வராது, நார்மலான ஒரு லேயராக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிம்பிள் இல்லை. பட் இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வச்சுக்காதீங்க, அந்த ஆப்ஷனை எப்போவுமே ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. டேரெக்டாக அந்த ப்ரிஃபரன்சஸ்க்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செக் போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டனால நமக்கு இங்கே எம்படடாக வந்துச்சு. பட் ஃபைலில் போய்ட்டு அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு ப்ளேஸ் எம்படட், ப்ளேஸ் லிங்க்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தான். டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று வந்து ப்ளேஸ் எம்படட், ஒன்று ப்ளேஸ் லிங்க்டு. ப்ளேஸ் எம்படட் கொடுத்தீங்கன்னா பாத் கேட்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ளேஸ் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ட்ராக் பண்ணி போடுறோம்ல, அதே மீனிங் தான் இது. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போடுறதுக்கு பதிலாக ஃபைலில் போயிட்டு கொடுக்குறோம். ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் லிங்க்டு அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்படடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஐக்கானில் இருக்க சிம்பிள் சொன்னல, இது வந்து எம்படடோட சிம்பிள். லிங்க்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல சிம்பிள். ஸோ இப்போ எம்படட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வெக்டாரை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நான் இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெக்டார் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். நமக்கு இதில் நாலு ஆப்ஷன் காமிக்கும், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், பிக்சல், பாத் ஷேப் லேயர்னு. பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா ராஸ்டராகவே ப்ளேஸ் ஆகிடும். பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப எப்போவுமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த வெக்டார் இமேஜோட குவாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டோட வேலை. ஸோ இப்போ இதை கண்ட்ரோல் டி போட்டு சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ என்ன நீங்கள் பண்ணாலும் இதோட குவாலிட்டி வந்து ரெடியூஸே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ வெக்டார்ஸை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ப்ளேஸ் பண்ணால் அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இப்போ ராஸ்டர் இமேஜ், இதுக்கு தான் வந்து மெயினாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்டில் ரெண்டு ராஸ்டர் இமேஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ரைட்டில் இருக்கிறத மட்டும் ராஸ்டராக மாற்ற போகிறோம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இது இப்போ ராஸ்டராக இருக்குது, இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ ராஸ்டராக இருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதையும் கண்ட்ரோல் டி போட்டு சைஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப குட்டியாக மாற்றிக்கிறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதை மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ராஸ்டர் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு குவாலிட்டி பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினதை கண்ட்ரோல் டி போட்டு இதையும் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா குவாலிட்டி பாருங்கள் அப்படியே ரீட்டர்ன் ஆயிருக்கு. இதுக்கு தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ரீசைஸ் பண்ணக்கூடிய லேயரை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இமேஜை கட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம இமேஜை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரணும், ஏன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினது குவாலிட்டியாகவே இருக்குது, இது ஏன் சின்னது பண்ணிவிட்டு பெருசு பண்ணும்போது இது ஏன் குவாலிட்டி சுத்தமாக போயிடுச்சு அப்படின்ற க்வெஸ்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஒரு ராஸ்டர் இமேஜை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினனால ஜஸ்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு கண்டெய்னர்னு சொல்லியிருந்தேன், அந்த கண்டெய்னருக்குள்ளார ராஸ்டர் இமேஜை நம்ம போட்டு வச்சிட்டோம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணும்போது நமக்கு அந்த கண்டெய்னர் தான் ஷ்ரிங்க் ஆகும், நம்மளோட பிக்சல் வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த கண்டெய்னர் வந்து அதே இமேஜை அப்படியே அதே குவாலிட்டியில் கொடுத்துரும். பட் ராஸ்டராக இருக்குது எப்படின்னா, இப்போ இதை நீங்கள் கண்ட்ரோல் டி போட்டு இதை நீங்கள் சின்னது பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிக்சல்ஸ் வந்து இந்த சின்ன சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும் தன்னோட குவாலிட்டியை. இந்த சைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியில் ஷோ பண்ணால் போதும் அப்படின்றது அதுவே குவாலிட்டியை டிசைட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னது பண்ணதுக்கப்புறம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதால் திருப்பி அந்த குவாலிட்டியை வந்து ரீட்டைன் பண்ண முடியாது, அது சின்னது பண்ணும் போதே அந்த குவாலிட்டி வந்து இழந்துடும். ஸோ பெருசாக்கும் போது அந்த குவாலிட்டி வந்து அகைன் ரீட்டைன் பண்ணி கொண்டு வர முடியாது இமேஜில். அதனால தான் வந்து ராஸ்டர் இமேஜை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க, நம்ம யூஸ் பண்ணாலே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணணும், இனிமேல் ராஸ்டராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் தப்பு தான், பிகாஸ் நம்ம இமேஜில் இருக்க எல்லா லேயருமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போயிடும். இந்த மாதிரி சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக வைக்கிற இமேஜை வந்து நீங்கள் ராஸ்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ராஸ்டர் இமேஜை டிக்ரீஸ் பண்ணும்போது ஃபைல் சைஸை சேர்த்து ரெடியூஸ் பண்ணும் குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணும் போதே, அதனால் வந்து இதோட சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த ராஸ்டர் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நார்மலாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன், இதில் ரீடச் பண்ணுறேன், என்ன வேணால் பண்ணலாம் நார்மலான ராஸ்டரைஸ் லேயரில். பட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் ப்ரஷ் டூலில் கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சிம்பிள் தான் காட்டும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ராஸ்டரைஸாக மாற்றணும் இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அது ராஸ்டரைஸாக மாறிடும். இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ரஷ் டூல் வச்சு உங்களுக்கு தேவையான இடத்துல பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் அஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கனாலே போதும், குவாலிட்டி கேட்கும். குவாலிட்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த இமேஜை வந்து நீங்கள் ரீடச் பண்ணணும் இல்லை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி இங்கே எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளை ஆகிடும். இந்த கான்செப்ட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 3D மாக்கப்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டாப்பு, பாட்டம், சைடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு அதில் இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகிடும். அதுக்கு தான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டோட முக்கியமான இன்னொரு யூசேஜ் பார்க்கலாம். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் ரெண்டு இமேஜ் இருக்குது, இது வந்து நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து ராஸ்டராக இருக்குது. இப்போ இந்த ராஸ்டர் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு தம்ளர் எது வேணால் கொடுத்துக்கலாம், காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்க இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையும் இந்த மாதிரி பிளர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ லேயர்ஸ் பண்ணலில் பாருங்கள், ராஸ்டராக இருக்க இமேஜ் வந்து
ஜஸ்ட் அந்த லேயர்லே வந்து நம்ம கொடுத்த பிளர் அப்ளை ஆகிடுச்சு. பட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுல வந்து கீழே ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு மேஸ்க்கு க்ரியேட் ஆகிருக்கு. அந்த மேஸ்க்கு கீழே காசியன் பிளர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஃபில்டர்ஸில் போய் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து இந்த காசியன் பிளர் இந்த மாதிரி கீழே ஆட் ஆகிட்டே வரும். அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மேஸ்க்கு. ஸோ இந்த மேஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு பி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் நமக்கு ரிவீல் ஆகும். இப்போ நீங்கள் கீழே நிறையா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க, காசியன் பிளர் மட்டும் வேணாம் அப்படின்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா காசியன் பிளர் மட்டும் போயிடும். ஃபோட்டோஷாப்பில் இருக்க எல்லா மாஸ்கிங் பற்றியும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸையே லேயருக்கு கீழே டேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எம்பெடட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு இமேஜ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், மூணுமே வந்து எம்பெடடாக இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி நிறையா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே நெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டாக மாறிடும். இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், இதுவுமே ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் எந்தெந்த இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது இங்கே அப்ளை ஆயிடும். ஸோ இப்படி தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நெஸ்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ எம்பெடட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து லிங்க்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் லிங்க்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு இமேஜ் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் லிங்க்டு அகைன் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் கிளிக் பண்ணி அகைன் ப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லேயர்ஸ் பேனலில் பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வேறு ஒரு ஐக்கான் இருந்துச்சு, பட் இதில் பாருங்கள் ஒரு லிங்க் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து லிங்க்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆல்ரெடி இன்டிசைன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்கை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக எம்படடுக்கும் லிங்க்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எம்படட் அப்படின்றது வந்து இமேஜ் வந்து உள்ளாரே வச்சுக்கும், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி இதிலேயே வச்சுக்கும், டாக்குமெண்ட்குள்ளேயே வச்சுக்கும். அதனால தான் அதோடய ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தான் லிங்க்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட்டு லிங்க் பண்ணி தான் வச்சுக்கும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் இமேஜ் எடிட் ஆகும், டாக்குமெண்ட்குள்ளே எடிட் ஆகாது. இதை இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், இதுவும் அதே மாதிரி நியூவில் தான் ஓப்பன் ஆகும். பட் இந்த இமேஜோட லிங்க் வந்து வெளியில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அதே மாதிரி எதாவது எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கனாலும் நமக்கு வந்து வெளியில் தான் சேவ் ஆகும், டாக்குமெண்ட்குள்ளே சேவ் ஆகாது. இந்த இமேஜை நான் அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், நம்ம எடிட் பண்ணது வந்து இங்கே வந்துருக்கு, பிகாஸ் இங்கே நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணி சேவ் பண்ணது இங்கே தான் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த லிங்க் சிம்பிளில் பாருங்கள் ஒரு குவஸ்டின் மார்க் மாதிரி ஒரு ரெட் கலரில். ஸோ இந்த லிங்க் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி லிங்க் மிஸ்ஸிங்கோட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஒரு ப்ராப்பராக ஷோ ஆகாது, எப்போவுமே லிங்க் கொடுத்துட்டு தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இதை திருப்பி லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீலிங்க் டு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் தான் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதனால் இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டா நமக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ வந்து லிங்க் அகைன் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுக்குற லிங்க்லாம் வந்து இந்த மாதிரி ஒரே ஃபோல்டரில் இருந்தால் பரவாயில்ல, பட் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் ஒன்று, டி கொலனில், இ கொலனில் இந்த மாதிரி கண்ணாப்பினா லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது லிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த பாத்த நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு பேக்கேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது, நீங்கள் டாக்குமெண்ட் சேவ் பண்ணலைன்னா டாக்குமெண்ட் வந்து ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கோங்க, தென் இந்த பேக்கேஜ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோல்டர் கேட்கும், நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க பாத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு இமேஜையுமே வந்து லிங்க்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுரும். செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த டாக்குமெண்ட்டை அன்டைட்டில் ஒன் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அன்டைட்டில் ஒன்று ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இந்த பிஎஸ்டி டாக்குமெண்ட் இருக்குது, பக்கத்தில் லிங்க்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்க ரெண்டு இமேஜுமே இதில் இருக்குது. நீங்கள் கூகுளில் ஃப்ரீ மாக்கப் பிஎஸ்டி அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறையா மாக்கப்ஸ்க்கான சைட்ஸ்லாம் வரும், ஃப்ரீ பிக்கு அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வரும். பட் பிஎஸ்டி ஃபைல்ஸோட சைஸ் வந்து 200 MB அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிள் ஒன்று காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஒரு இமேஜ் ஃப்ரீ பிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது, பக்கத்தில் மாஸ்க் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், நமக்கு அந்த ஒயிட் போர்டில் இருக்கிறது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த இமேஜ், இந்த கிராஸ் இமேஜை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ அதை கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா நமக்கு அந்த போர்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராஸ் இமேஜ் இருக்குது. ஸோ இதே மாதிரி 3D மாக்கப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்கள் லோகோவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஜென் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் லோகோ வந்து 3D விசிபிளாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த வீடியோவில் க்ளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.